சினிமா இஸ் க்ரோயிங் டே பை டே. அதில் வந்து லோகேஷ் அவர்களுடைய படம் வந்து ஹாலிவுட் தரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. எனக்கு அனிசர் மியூசிக் செம்மையா இருந்தது. பட் லோகேஷ் அவர்களுடைய பிளேலிஸ்ட் வந்து இதுல வரும், அது இனிமேல் ட்ரெண்ட் ஆகும் பாருங்க. தளபதி பத்தி சொல்லணுமாப்பா, இதுல தளபதியுடைய நடிப்பு தான் வந்து ஆக்ஷன் அது எல்லாமே நம்ம பாத்துருக்கோம், பட் அவருடைய நடிப்பு வந்து இங்க நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இந்த படத்துல. லோகேஷோடைய படம் தான், லோகேஷ் அவருடைய படம் தான். ஏன்பா எழுதி ஒட்டி பேனர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. சம சம ஆஃப்டர் கில்லி பயங்கர ரொமான்ஸா நல்லா இருக்குது, சம ஸ்பைசியா இருக்கு. எனக்கு ஹைனா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, வந்த எல்லா கேரக்டரும் விட. அது யாரு விஎஃப்எக்ஸ் பண்ணாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய சியர்ஸ். ஏன்னா ஹைனா வந்து இப்ப பாருங்க, நாலு பேர் இப்ப ஹைனா வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹைனா வந்து சம எப்படி சொல்றது, இது கலந்த ஒரு கிரேன்னு வச்சுக்கலாமே, அது கிரே கிரேவியா இவரு பிரியாணி. என்னது ஹீரோ தான், என்னைக்குமே அவர் ஹீரோ தான். ஏய் என்னமா இவ்வளவு சாண்டி மாஸ்டர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ளேவர்ல பாத்துருக்கேன். நல்லா எல்லாருமே போதும் நிறைய, அது சர்ப்ரைஸ், அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். போதும் நடக்குதுங்க. இங்கேயா கூசுற சோக்கானுங்கிறா போல, இங்கேயா படம் பார்த்துவேன். ஏன் தாம்மா உங்களுக்கு குழம்பு போச்சு கரெக்டா? வாரம் வெள்ளிக்கிழமை நாயகன், சனிக்கிழமை நாயகன், நீங்களே பட்ட பேர் கொடுத்துட்டே இப்போ என்ன பட்டம் நம்ம கொடுப்பீங்க? பிக் பாஸ் கூல் சுரேஷன் இங்கே நீங்களே தான் கொடுக்க போகிறீங்க. பட்டத்தை நீங்கள் கொடுத்தீங்க, பட்டத்தை திருப்பி நீங்கள் சொல்ல போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். லியோ படம் பார்த்தேன், உண்மையிலே அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து சில படங்கள் விஜய் பார்க்கலாம், விஜய் ரசிக்கிற பார்க்கலாம், ஆனால் லோகேஷ் தான் அந்த படம் அந்த அளவுக்கு நல்ல பிரமாதம். இது எனக்கு என்னன்னா அர்ஜுன் கிட்ட அந்த ஃபைட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, இது நிறைய விட்டு கொடுத்து அது ஃபைட்டு. நிறைய படத்தை அவரே வில்ல படிச்சுக்கிறாரு, ஆனால் இதில் வித்தியாசமாக அந்த ஃபைட் இருக்குது. ஷூட்டிங் சொல்லுவாங்க கண்ணு, அது நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. அது நார்மல் தான், இந்த கண்ணெலாம் இப்படி பண்ணுறதுலாம் நார்மல் தான், ஆனால் இந்த ஷூட்டிங் இது நல்லா இருக்குது, படம் உண்மையில நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்காதீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும். அங்கே லாக்கிங் ஆச்சா, இங்கே லாக்கிங் ஆச்சுன்னா நிச்சயமா மீடியாவும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடும். தயவு செஞ்சு மீடியாவும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் மீடியா பார்த்துட்டு வந்தால் எது இதில் மைனஸ்ஸு எது இதில் ப்ளஸ்ஸுன்னு தெரிஞ்சிங்கன்னு ஆடியன்ஸ் கிட்ட எடுத்தா அது கரெக்டாக கோரிக்கை இருக்கும். நீங்கள் படமே பார்க்காம ஏதோ கேள்விப்பட்டேன் எங்கோ லாக்கிங் ஆகுதாமே, படம் ரொம்ப மூவிங் ஸ்லோவாக போதும், படம்னா அப்படி அப்படிதான் போவோம். ஆற்றுல தண்ணி போகுது, சைதா பாட்டை போயிட்டு ஆற்று போய் பீச்சில் கலக்குது, அதுமாதிரி படம் அப்படி போய் போய் தான் ஸ்பீடு போவோம். புரியுதுங்களா? ஒரே மாதிரியே பாவதர் பதம் மாதிரிலாம் பார்க்கணும். அதே ஸ்பீடில் வந்து 1000 கோடி அடிக்கிறீங்களா? 1000 கோடி அடிச்சுக்கலாம். 1000 கோடி இன்னும் எத்தனை கோடி தெரு கோடி நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாம். ஏன் கோடி நம்ம கோடி வந்து போடுறது வந்து ரசிகரோட மத்தியில் இருக்குது, படமோட வரவேற்பு இருக்குது. என்ன குழந்தைங்க கொஞ்சம் பார்க்கக்கூடாது, பிளட்டு அதுதான் குழந்தைங்க பார்க்கக்கூடாது. இளைஞர் யூத்து எல்லாருமே பார்க்கலாம். ஏன் 90 கிக்ஸும் பார்க்கலாம், 2 கிக்ஸும் பார்க்கலாம். குழந்தைங்க ஓரளவுக்கு அந்த ரத்தம் இதெல்லாம் நிச்சயமாக இதுவாக இருக்கும். என்ன கெட்ட வார்த்தை அது, என்ன கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? ஆ அந்த ட்ரெய்லரில் வந்தது என்ன வார்த்தை? அந்த ட்ரெய்லர் வந்து நீ தான் பார்த்த, நான் பார்க்கல, இதில் வரலையே. அதுதான் கத்திரிக்கோள் எது இருக்குது, துணி வெட்டுறது மட்டும் கத்திரிக்கோள் கிடையாதுப்பா டெய்லர்கள்ல. அந்த காலத்தில் வந்து ட்ரெய்லர் வந்து ஜாக்கெட் போட்டு எப்படி கட் பண்ணணும்னு, இந்த காலத்தில் கத்திரிக்கோளுன்னு ஒன்று இருக்குது, புரியுதா? அந்த காலத்தில் நிறைய பேர் சென்சாரில் அப்போ வந்து ஏ சர்டிஃபிகேட்னு போடுவாங்க போஸ்டரில், ஏ என்ன மூடின்னு போவாங்க, பசங்களை பார்க்க விட மாட்டேன். ஏய் ஏ சர்டிஃபிகேட்டா ஜெயமாலி அதெல்லாம் இருக்குது, ஏ சர்டிஃபிகேட். இப்போ ஏ சர்டிஃபிகேட் ஒன்றுமே இல்லை, யூஏன்னு வந்தது. அதுக்கப்புறம் ஏ போய் யூஏன்னு வந்தது சர்டிஃபிகேட், உண்மையா இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குற பார்வை, நம்ம பேசுகிற வார்த்தை தான் தப்பாகவே கிரெடிட் ஆகுது. நான் புரியுதா? மற்றபடி அசிங்கம் கிசிங்கெல்லாம் இல்லை. என்ன அது அந்த காலத்தில் ஜெயமாலினி அதெல்லாம் போய் சிவங்கிட்டலாம் ஆடலையா ஜெயமாலினிலாம்?
மேலோகத்துல போயிட்டு ஜெயகோகன் மோகன் படம்லாம் பாத்தீங்களா இல்லையா? அந்த படத்துல எப்படி இருக்காங்க கேமரா டான்ஸ் எப்படி ஆடுவாங்க மோகினி? அதுவே அந்த காலத்துலயே தப்பா எடுத்துக்கல. இந்த காலத்துல ஏன் அசிங்கம் நினைக்கிறீங்க? படமா பாருங்க, அவ்வளவுதான். படமா பாருங்க, எதுக்கு அசிங்கமா இப்ப பேசுறாரு? அசிங்கமா திட்டினாரு, என்னன்னா திட்டினாரு, ஒண்ணும் இல்லையே, எதுவும் இல்ல. அந்த காலத்துல அசிங்கமான ரெட்டை ரத்தனம் நிறைய இருக்குது. வெண்ணிராட நிறுவனத்தில் நான் ஸ்டாப் காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை இப்படி பிடிக்கணும் போல இருக்குதுன்னு ஆடுவாங்க. உன்னை இப்படி பிடிக்கணும் போல சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. அது டபுள் டபுள் ட்ராக்னு சொல்லுவாங்க, டபுள் காமெடியை ரெட்டை ரத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிரேசி மோகன்லாம் ரெட்டை ரத்தம் நிறைய பேச பேச்சிலே நிறைய இருக்கும். அவ்வளோதான். ஆ அரசியல் எதில் விஜய் படம்னாவே ப்ராப்ளங்க. சர்க்கார் முதல் கொண்டு துப்பாக்கி முதல் கொண்டு தலைவா தலைவாலேருந்து ஸ்டார்ட். உங்கள் ஆயில் எல்லாத்தையும் வச்சுன்னு தான் கேட்குற போல் தெரியுது. எல்லாத்தையும் வச்சுக்கின்னு ஒம்பது படம் லிஸ்ட்டு வந்து பிரச்சனை படம் தான், புரியுதா? அது சர்க்காரில் வந்து என் ஓட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் இது உண்மை நடக்கிறது தானே? அதாவது படத்துலயே அவருக்கு அரசியல் வருது, புரியுதா? மிக்சர் மாதிரி ஒரு மிக்சர் வருதுல. ஆ நிஜத்துல அரசியல் வருது. என்ன அரசியல் அரசியல் வருதுக்கு என்னென்ன தகுதி வேணும் சொல்லு. அதான் என்னென்ன தகுதி மக்கள் மனசுல நிக்கணும், அதுதான் தகுதி. நான் சொல்றது புரியா? உன் மனசுல முட்டை நின்னா அது அரசியலுக்கல, உலக மக்கள் மனசுல நின்னாதான் அது. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நின்னாரு, புரியுதா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர் தான் அங்க புளியார் சூரிய நடிகர்ல முதல்ல போட்டது. ஆந்திராவில வந்து எம்டி ராமாராவ் போட்டது, புரியுதா சொல்ற? இதே கேரளால மம்டி மோகன்லால் தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க முதலமைச்சர் ஆள்ல. ஆந்திராவில எம்டி ராமாராவ் ஆயிருக்கிறாரு, தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சினிமாவில் அவராயிருக்கிறார், ஜெயலலிதா ஆயிருக்கிறாங்க. இந்த ரெண்டு துருவம் தான் சினிமா நட்சத்திரத்தில் முதலமைச்சர் ஆனது வரலாறு. இது வரலாறு பரத்தி பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் இனிமேல் ட்ரை பண்ணனா அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். மக்கள் மனசில் முதல்ல டச் பண்ணணும். யார் மனசுலிக்க தேவையில்லை. யோகேஷ்லாம் கனகராஜ் இருப்பாங்க, கனகராஜ்லாம் இந்த எடுப்பாப்பில். ஆனால் மக்கள் மனசில் நீங்கள் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க அரசியல் வருது தகுதியானவர்கள் நான் பதிவு பண்ணுவேன். அதுதான் மக்கள் தான் மெயின் தேர்ந்தெடுப்பு. எல்லாருமே ஒட்டுமொத்த அரசியல் சொல்றாங்க, அவரு வரலான்னு. அவரு வரத்துக்கு என்ன இருக்குதுன்னு சில பேர் கேக்குறாங்க, புரியுதா? அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு ஒரு மெக்கானிக்கல்ல ஒரு பயணத்தின்மை விட்டா முதல்ல 12-13 ஸ்பேனர் எடுத்துன்னு வாங்க போல. அதுக்கப்புறம் அவர் மேல நம்பிக்கை வந்து அந்த கடையை கொடுத்துட்டு போவா போல. நான் சொல்றது ஒரு தொழிலை கட்டு கொடுத்துக்கணும்னா சில பேர் ஆலோசனை சொல்லணும், மூத்தவருக்கும் சொல்லலாம் இப்படி போ அரசியல் போனேன். சும்மானா வந்து வந்தா நாக்கு பிடிப்பாரா அதெல்லாம் சொல்ற சும்மா. எம்ஜிஆருக்கு ஒரு சவால் வந்தது, சொல்லுவா அந்த கதைய சொல்லட்டா? நீ இவ்வளவு வரலாறு கேட்க நான் ஒரே ஒரு வரலாறு சொல்றேன் இரு. நீ நீ நான் ஒண்ணு விட்டுனா 1974+73 சரியா வருஷத்துல, ஆனா 74 தான் ஷியூர். உலக சுற்று வாலிபன் கிட்டத்தட்ட 40 லட்சம் பட்ஜெட்ல படம் எடுத்தது. இப்ப எடுக்கிறான் பத்தியா மைக்க, அதுதான் அந்த படத்துக்கு எதிர்ப்பு இருந்தது. அப்பவே அரசியல் எதிர்ப்பு என்ன, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போஸ்டர் ஒட்டின கார்பரேஷன் வந்து வரி போட்டாங்க 1 ரூபா. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, போஸ்டரே வட்ட தவிர பேனரே வைக்க தவிர வச்சா வரி டாக்ஸ் வருது சொல்லிட்டு பேனரே இல்லாமல் போஸ்டரே ஒட்டலாமே விளம்பரமே இல்லாமல் ஓடின படம் வசூல் ரீதியாக அந்த படம் ரெக்கட் பிரேக்கு இன்னும் யாரும் முறியடிக்கலை. இது யாரும் வேணால் கேட்டுக்கலாம். படம் வந்து தாறு மாதிரி தக்காளி சோறு ஓகேவா, தக 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 தகன்னு 10 நிமிஷம் டர்னட்டு மாதிரி நின்றுடுச்சு. 10 நிமிஷம் கடைசி 10 நிமிஷம் தக 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 தகன்னு டர்னட்டு படம் பார்த்த மாதிரி தக தக தகன்னு மின்னி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. படம் வேற லெவலு. நான் போறப்ப சொன்னேன் 5 நாள்ல 1000 கோடின்னு, கண்டிப்பா இதுக்கு 5 நாள்ல 1000 கோடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். சாரி ஓகேவா, மொத்த படத்தையும் சேர்ந்து இதுல ஒரே வசூலா பண்ணிட்டு வரேன். அவரு ஒரு கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். நம்ம பார்க்க தான் போறோம், தமிழ்நாடே வேற மாதிரி அவரை பார்க்க தான் போறோம். அதுக்கு உண்டான காலம் நெருங்கிடுச்சு. குடுக்குற சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அவங்க பேரு வந்து எப்பயுமே நிறைய படம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது கில்லி படத்துல இருந்து அப்படியே தொடர்றது நல்லா இருக்குது. கண்டிப்பா இல்ல இல்ல
ஆயிரம் கோடி எடுத்த பிறகு அப்புறமா நம்ம அதை கேட்டுக்கலாம். மன்னிப்பு கேட்டாரு, விட்டுருவோம். ஓகேவா? அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாரு, மன்னிச்சு விட்டுருவோம். கண்டிப்பா அவரு படம் பாப்பாரு. அவரோட சூழ்நிலை, அவருக்கு ஒரு விளம்பரம் வேணும், அதனால சொல்லிட்டாரு. அவர்தான் எடுத்துக்கிறேன்னு சொல், அதாவது தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல. ஏசப்பாவா யோசிப்போம், சீனா யோசிப்போம், அல்லாவா யோசிப்போம். ஓகே, நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டு தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே தளபதி மாதிரியே பொறுமையா அமைதியா இருக்கோம். இந்த அஞ்சு நாள்ல 1000 கோடி அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். கண்டிப்பா அது 1000 கோடி அள்ளும், அவ்வளவுதான். செகண்ட் பார்ட்லாம் வராது, சத்தியமா வராது. அவங்க எண்டு கரெக்டா முடிச்சிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் பார்ட்டுக்கு அர்ஜுன் சார் சூப்பர், வேற லெவல்ல பண்ணிருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய கம்பேக், மங்காத்தாக்கு பிறகு கம்பேக்கு சூப்பரா பண்ணிருக்கிறாரு. எனக்கு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும், நல்ல மனிதர், சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரசிகர்களுக்கான படம், செகண்ட் ஹாஃப் ஃபேமிலிக்கான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லோகேஷ்கான படம், செகண்ட் ஹாஃப் அன்பறிவுக்கான படம். லோகேஷ் கனகராஜ், உலகத்தரமான படம் நீ எடுப்பேன்னு பாக்குறோம். ஆனா ஏற்கனவே யூனிவர்சல் இட்டான படம் இனிமேல் எடுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னும் விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கும் டிக்கெட் கிடைக்கல, அதனால முழு ரிவ்யூ எதுக்கும் வராது. படம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது வரைக்கும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யாருமே எடுக்கல, அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டாடுறாங்க. இருக்கிற ஆளுங்க ஹை ப்ரொஃபைல் ஆன ஆளுங்க தான் டிக்கெட் கிடைச்சிருக்கு, அவங்களே உறஞ்சி போய் உட்காந்து இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல விஜய் மிஸ் பண்ண அந்த லவ், அந்த ஆக்டிங் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் வேலையை சரியாக செஞ்சிருக்கிறாரு. பட்டு கதைப்படி பார்த்தீங்கன்னா, கதையோட முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இது லியோவா இல்லை பார்த்தியா அப்படின்றத அந்த கட்டா விழுத்து முதல்லயே சில பேருக்கு தெரிஞ்சதுனால இதை அந்த ஓப்பன் ஆயிடுது, வேற ஒன்றும் கிடையாது. அது சில பேருக்கு லாகா இருக்கும், ஆனால் படத்தில் உட்காந்து பார்த்தா ஜாலியாகவே பார்க்கலாம், படம் நல்லாவே இருக்கு. கேள்வி இந்த கேள்வி, அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லோகேஷ் கனகராஜ் கலக்கினாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அன்பறிவோட படமா மாறிடுச்சு. அன்பறிவு தான் ஃபுல்லா படத்துல எல்லாமே, ஸ்டைல் எல்லாமே இருக்கு. எல்சிவி கனெக்ட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் கேட்டுட்டோமே எல்சிய கனெக்ட் பண்ணணுமே அப்படின்றதுனால லாஸ்டா போனு கொடுத்து கமல் சாரை பேச வச்ச மாதிரி இருக்கு. பாக்கலாம் ஃபேமிலி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபேமிலிங்க உட்காந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம். இதுல அவரோட ஆக்டிங்க்கு கண்டிப்பா அவார்டு வாங்குவாரு, ஏன்னா